ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். அண்ட் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்ம திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் தீவுகள்னா ஒரு சில நண்பர்கள் விடுமுறையை கொண்டாடுறதுக்காகவோ இல்லைனா வழி தவறியோ அங்கே போய் மாட்டிப்பாங்கன்னோ என்னமோ இவங்க அங்கே வரதை தெரிஞ்சுக்கிட்ட யாரோ முன்கூட்டியே அவங்களுக்கு தேவையான தண்ணி சாப்பாடு ஏன் சரக்கு முதக்கொண்டு எல்லாத்தையும் அங்கே விட்டுட்டு போயிருப்பாங்க. தீவுகள்னா இவ்வளவு வசதியாக இருக்குன்னு நம்மளையும் கற்பனையில் நம்ப வச்சுருப்பாங்க. ஆனால் நிஜத்தில் எல்லா தீவுகளும் அப்படி மனிதர்களை வரவேற்கிறது கிடையாது. இங்கே ஒரு தீவில் மனிதர்கள் தனியாகவோ இல்லை குழுவாகவோ போகக்கூடாதுன்னு அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டு இயற்கையால் சபிக்கப்பட்ட லட்சக்கணக்கான பிணங்களாலையும் ஆவிகளாலையும் நிறைஞ்ச பேய் தீவு பற்றி தான் பார்க்க போகிறோம். பொவெக்லியா இத்தாலியோட வடக்கு பகுதியில் வெனிஸ்ன்ற நகரத்துக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்க சுமார் 18 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு சின்ன தீவு. பொதுவாகவே இத்தாலியோட நகரங்கள் ரொம்ப அழகாக இருக்குன்னு ரம்யமாக இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த தீவு அப்படியே நேர்மாறானது. இந்த இடத்துக்கு ஏன் சபிக்கப்பட்ட தீவுன்னு பேர் வந்துச்சு? காரணம், இந்த தீவோட வரலாற்றில் வர பிரம்மாண்ட சவக்குழிகளும் அங்கிருந்த நோயாளிகள் மேலே நடத்தப்பட்ட கொடூரமான சிகிச்சை முறைகள்னு நம்ப முடியாத பல விஷயங்கள் நிறைய இருக்கு. இந்த தீவில் கிபி 421 வருஷத்துலேருந்து மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. 13ஆம் நூற்றாண்டு வரையும் இந்த தீவில் கணிசமான மக்கள் தொகை இருந்துட்டு தான் இருந்துச்சு. அதன் பிறகு இந்த தீவு ஒரு வர்த்தக மையமாக மாறிடுச்சு. வெனிஸுக்கு வர சரக்கு கப்பல்லாம் இங்கே வந்து தான் இறக்குமதி பண்ணிட்டு இருந்தாங்க. வெனிஸுக்கு தேவையான எல்லா பொருட்களும் செல்வங்களும் இங்கேருந்து தான் அனுப்புனாங்க. அது கூடவே ஒரு பேராபத்தும் வந்துச்சு. 1348 வருஷம் பிளேக்குன்ற கொடிய நோய் ஐரோப்பா முழுவதும் ஆட்டி படைச்சது. அப்போது இந்த தீவு நகரத்தில் இருந்து தனித்துவமாக இருந்தனால நோய் பாதிக்கப்பட்டவங்களை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்க இந்த தீவை பயன்படுத்திக்கிட்டாங்க. சொல்லப்போனால் தனிமைப்படுத்தல்ன்ற வார்த்தை இங்கேருந்து தான் உருவாச்சு. இத்தாலி மொழியில் குவாரண்டைன்னா 40 அர்த்தம். நோயாளிகளை 40 தனிமைப்படுத்தி நோய் குணமானதுக்கப்புறமா இங்கேருந்து அனுப்புவாங்க. வெளிநாடுகள்லேருந்து வர பயணிகளையும் மாலுமிகளையும் கூட இங்கே தனிமைப்படுத்தி வச்சாங்க. ஆனால் நாளுக்கு நாள் பிளேக்கோட தீவிரம் அதிகமானனால யூரோப் முழுக்க பிளேக் வேகமாக பரவுச்சு. சொல்லப்போனால் யூரோப்பில் 1/3 மக்கள் இந்த நோயினால் இறந்து போனாங்க. இதிலிருந்து தப்பிக்க நோயில் பாதிக்கப்பட்ட எல்லோரையும் மொத்தமாக இந்த தீவில் குவாரண்டைன் பண்ணாங்க. ஆனால் வெறும் 18 ஏக்கர் தீவில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மக்களை தனிமைப்படுத்த வேண்டியதாக இருந்துச்சு. இதனால் இந்த நோயை கட்டுப்படுத்த முடியலை. இந்த முயற்சி தோல்வியில் முடிஞ்சது. சொல்லப்போனால் தனிமைப்படுத்துறதுக்காண்டி பயன்படுத்தப்பட்ட இந்த தீவு நாளடைவில் இறந்தவர்களை புதைக்கிற மிகப்பெரிய கல்லறையாக மாறிடுச்சு. நோயோட தீவிர தாக்குதல்னால ஒரு நாளைக்கு 500 மேலே இறந்து போனாங்க. புதைக்க இடம் இல்லாத காரணத்தினால பெரிய குழி வெட்டி அதில் மொத்த பிணங்களையும் கொட்டி மொத்தமாக எரிச்சு விட்டாங்க. இதில் கொடூரமான சம்பவம் என்னென்னா, நோயை கட்டுப்படுத்த பிளேக் நோயாளிகள் எல்லோரையும் உயிரோட பிணங்களோட சேர்த்து எரிச்சாங்க. இருந்தும் நோயை கட்டுப்படுத்த முடியலை. அடுத்தடுத்த நூற்றாண்டுகளாக இந்த நோய் தொடர்ந்து பரவிக்கிட்டு தான் இருந்துச்சு. அந்த தீவில் இருக்க கடற்கரை முழுவதும் சடலங்களோட சாம்பலால் நிறைஞ்சிருந்துச்சு. 16ஆம் நூற்றாண்டில் ரோகே பெனட்டின்ற கவிஞர் தன்னோட கட்டுரையில் இந்த தீவை ஐரோப்பாவோட நரகம்னு குறிப்பிட்டார். அந்த தீவில் பிணங்களை எரிக்கிற மருத்துவர்கள் ஒரு வினோத கவச உடை அணிஞ்சிருந்தாங்க. அவங்க அங்கே இடைவெளியே இல்லாமல் பிணங்களை எரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. 17ஆம் நூற்றாண்டோட இறுதியில் நெப்போலியன் சிறு தீவுகளை தன்னோட ஆயுத கிடங்குகளாக மாற்றிக்கிட்டாரு. அதில் இந்த தீவும் ஒன்று. 18ஆம் நூற்றாண்டிலிருந்து கவர்மெண்ட் இந்த தீவுகளை கையகப்படுத்தி அங்கீகரிக்கப்பட்ட பிளேக் தனிமைப்படுத்துதல் மையமாக மாற்றிட்டாங்க. அப்போதைய காலகட்டத்தில் அங்கிருந்த நோயாளிகளுக்கு நடந்த அமானுஷ்யமான சம்பவங்கள்னால வெனிசியர்கள் இதை பேய்களோட தீவுன்னு அழைச்சாங்க. ஆனால் இந்த இடத்த அமானுஷ்யமாக மாற்றின இன்னொரு சம்பவம் இருக்குது. 1922 வெனிஸ் மக்கள் இந்த தீவை சீரமைச்சு ஒரு மனநல காப்பகத்தை அமைச்சாங்க. அப்போது அந்த மருத்துவமனையோட முதன்மை டாக்டர் ஒரு சைக்கோவாக இருந்தார். இந்த தீவு நகரத்தில் இருந்து தள்ளி இருந்தனால அந்த சைக்கோ டாக்டர் தன்னோட நோயாளிகளுக்கு சில மோசமான சிகிச்சைகளை மேற்கொண்டார். அந்த சைக்கோ டாக்டர் தன்னோட மனநோயாளிகளை குணப்படுத்த லொபோட்டமின்ற மூளையின் செயல்திறனை மாற்றும் அறுவை சிகிச்சை முறையை பெருசாக நம்பினார்.
இதனால ஏராளமான நோயாளிகளுக்கு லொபோட்டமி சிகிச்சையை அவர் செஞ்சார். இந்த சிகிச்சை முறையை இயற்கைக்கு புறமா நோயாளிகளோட விருப்பத்துக்கு மாறா மிகவும் கொடூரமான முறையில் செஞ்சார். மயக்க மருந்து இல்லாமல் சுத்தியல் உயிலியை பயன்படுத்திக்கிட்டார். இதனால அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நோயாளிகள் கொடூரமாக இறந்து போனாங்க. நாளடைவில் அந்த சைக்கோ டாக்டர் மனநலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனை வளாகத்தில் இருந்த உயரமான மணிக்கோபுரத்தில் ஏறி அங்கிருந்து குதிச்சு தற்கொலை பண்ணி இறந்துட்டார். இந்த தற்கொலைக்கு காரணமாக மருத்துவமனை பணியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சைக்கோ டாக்டரால் சித்திரவதை செய்யப்பட்டு செத்து போனவங்களோட ஆவி அவரை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி தற்கொலை பண்ணிக்க தூண்டிக்கிட்டதா சொல்கிறாங்க. இன்னொரு செவிலியர் சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. காரணம், அந்த சைக்கோ டாக்டர் கீழே விழுந்து உயிருக்கு போராடிட்டு இருந்தப்ப ஒரு மூடு பணி மாதிரி ஒரு உருவம் வந்து அவரை மூச்சு திணறடிச்சு சாகடிச்சதை கண்ணால் பார்த்ததா சொல்கிறாங்க. அதன் பிறகு அந்த மணிகோபுரத்தில் ஒரு விதமான கதறல் சத்தம் இரவு நேரங்களில் கேட்க ஆரம்பிச்சிச்சு. சில அமானுஷ்ய சம்பவங்களும் தொடர்ந்து நடந்துட்டு இருந்தனால 1968 அந்த காப்பகத்தை மூடிட்டாங்க. கையோட அங்கிருந்த மணியையும் அகற்றிட்டாங்க. இதன் விளைவாக அந்த தீவை முழுவதும் கைவிடப்பட்டதாக ஆயிடுச்சு. கொஞ்ச வருஷங்கள் கழித்து அந்த இடத்த ஒரு தனியார் நிறுவனர் விலைக்கு வாங்க முடிவு செஞ்சார். உடனே தன்னோட மகளை அழைச்சிக்கிட்டு அந்த தீவுக்கு போய் அதை பார்வையிடுறார். அப்போது திடீர்னு யாரும் எதிர்பார்க்காத விதமாக அந்த பெண்ணோட முகத்தில் கோரமான காயம் ஏற்படுது. அதிர்ச்சியாகி பார்க்கையில் ஒரு வினோத குரல் அவங்கள உடனடியாக அந்த இடத்த விட்டு கிளம்பணும்னு, அப்படி கிளம்பலன்னா உங்கள் உயிருக்கே ஆபத்தாயிரும்னு சொல்லியிருக்கு. உடனடியாக அவங்க அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்த வாங்குறத பற்றி அவங்க பேசவே இல்லை. இதுக்கப்புறம் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட வேற யாரும் இந்த தீவை வாங்க முன்வரலை. தொடர்ந்து இரவு நேரங்களில் தீவிலிருந்து மணியோசை வரதாகவும் அது கரைக்கு அந்த பக்கம் இருக்க நகரம் முழுக்க எதிரொலிக்கிறதாகவும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதில் வினோதமான விஷயம் என்னென்னா, அந்த தீவில் இருந்த ஒரே மணிக்கோபுரமும் அந்த மருத்துவமனையை மூடையிலேயே அகற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கம் மீன் பிடிக்க போன மீனவர்களும் பயணிகளும் தீவிலிருந்து வினோத கதறல் சத்தங்கள் வரதா நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி அமானுஷ்ய சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தனால அந்த பக்கம் யாரும் போகிறதே இல்லை. கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி வெனிஸ் கவர்மெண்ட் இந்த இடத்த மறுசீரமைக்க முடிவு பண்ணி ஆட்களை அனுப்பி அங்கே வேலையை தொடங்கினாங்க. ஆனால் சில வாரங்கள்லேயே எந்த அறிவிப்பும் இல்லாமல் வேலையை நிப்பாட்டிட்டாங்க. காரணம் வெளியே சொல்லலானாலும் அங்கே இருக்க ஆவிகளால் அவங்க பயமுறுத்தப்பட்டிருக்கலான்னு சுற்று வட்டார மக்கள் சொல்கிறாங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியான அமானுஷ்ய சம்பவங்கள் அங்கே நடந்துகிட்டே இருந்தனால இங்கே யாரும் நுழையக்கூடாதுன்னு கவர்மெண்ட் அங்கே அறிவிப்பு பலகை வச்சுட்டாங்க. அதோட அந்த தீவு கைவிடப்பட்ட இடமா அறிவிச்சிட்டாங்க. இந்த கதையை மையமாக வச்சு தான் நிறைய ஹாலிவுட் படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. கிட்டத்தட்ட இந்த சம்பவத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் மாதிரியே இப்போ நம்ம நாட்டில் நடந்துட்டுருக்கு. நம்மளும் இது மாதிரி மோசமான வரலாற்றில் இடம் பிடிக்காம இருக்க ஸ்டே ஹோம், வியர் மாஸ்க், பி சேஃப். வீடியோவை ஃபுல்லாக பார்த்த எல்லோருக்கும் நன்றி.